Voyage subscribers and viewers, in the leftover idli vechu iniki namba oru superana pudhu recipe paaka porom. So in the leftover idli la vandu namba kebab panna porom. In the kebab pandrathukku na vandu idu enna nu paakuringala oru madri shabby ah irukku ana idu enna neenga kandupidichirupeenga nenikira idu vandu udri udriya na panni vechirukra leftover idli. Boiled potatoes ready பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சோண்டு green chilies நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அப்புறம் பட்டாணி வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். உதிரி உதிரியா பண்ணி வச்சிருக்கிற இட்லியில வந்து நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இது தவிர நம்ம வந்து சீஸ் ஆட் பண்ணலாம். சீஸ் வந்து ஆப்ஷனல் உங்களுக்கு. ஸோ சீஸ் நம்ம இன்னைக்கு இதில் யூஸ் பண்ணுறோம். சீஸ் இல்லைன்னா கூட நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டாம். விதவுட் சீஸும் இந்த ரெசிபி அமேசிங்காக இருக்கும். இப்போ இந்த கெபாப்க்கு தேவையான உப்பு நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் ரெட் சில்லி பவுடர், அப்புறம் கரம் மசாலா, ரெண்டுமே ஒரு ஒரு டேபிள்ஸ்பூன் போட்டுருக்கேன். இட்லி வந்து நான் 7 இட்லி இன்னைக்கு உதிரி உதிரியாக பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதை வந்து சூப்பராக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுடலாம். இதில் போட்டுட்டு இதை வந்து நல்லா மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சுக்கலாம். இது வந்து கரெக்டாக வந்து நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக வரும். ஏன்னா நம்ம வந்து பாயில்டு பொட்டேட்டோஸ் போட்டிருக்கிறதுனால இது வந்து கரெக்டாக வந்துடும் நமக்கு. இப்போ இந்த மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி ஈக்குவல் போர்ஷன்ஸ் எடுத்துட்டு கொஞ்சோண்டு இப்படி தட்டி வச்சுக்கணும். தட்டி வச்சுட்டு இது வந்து நம்ம எண்ணெயில் பொரிக்க வேண்டியதாங்க. ஸோ சூப்பராக நம்ம இட்லி கபாப் ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், சூப்பரான சூடான எண்ணெயில் நம்ம வந்து இதை போட்டாச்சு. இப்போ வந்து இது தக்கபுக்கா தக்கபுக்கான்னு சூப்பராக உள்ள ஃப்ரை ஆகும். இந்த கெபாப் வந்து செம்ம டேஸ்டியாக இருக்க போகிறது. இந்த இட்லி கெபாப் வந்து ப்ராப்பராக எண்ணெயில் கம்ப்ளீட்டாக குக் ஆகிறதுக்கு ஒரு 4-5 நிமிஷம் ஆகுங்க. ஏன்னா இந்த இட்லியோட டெக்ஸ்சர் அந்த மாதிரி இருக்கும். அதனால பொறுமையாக 4-5 நிமிஷம் இது வந்து நல்லா குக் ஆகட்டும். ஏன்னா நம்ம இதில் சீஸ் வேற போட்டிருக்கோம் இல்லையா, அதனால அந்த சீஸோட அந்த மெல்டட் டேஸ்ட் வந்து சூப்பராக வரணும் இதில். அதனால நீங்கள் வந்து பொறுமையாக ஒரு 4-5 நிமிஷம் இதை வந்து ஆயிலில் நல்லா குக் பண்ண விடுங்க. நம்ம கெபாப் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, தண்டனை கொங்கும். இப்போ நம்ம இதை எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். இங்கே பாருங்க, நீங்க வந்து இந்த ரெசிபிய கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த ரெசிபி நீங்க என்ஜாய் பண்ணீங்க, இந்த வீடியோ நீங்க என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல உங்க ஃபீட்பேக் போடுங்க. உங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.